ஆன்மீகம் பரிகாரம் சேனல் நேயர்களுக்கு வணக்கம். எல்லாருக்குமே ஒரு ஆசை, ஒரு காதல் அப்படிங்கிறது மனித வாழ்வில் எல்லாமே இருக்காது. உயிரோடு இருக்கக்கூடிய உயிரினங்கள் எல்லாத்துக்கும் இறைவன் வந்து காதல் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை வந்து மனசில் வச்சுருக்கிறாரு. ஸோ இந்த வேலண்டைன்ஸ் டே அப்படிங்கிறது வந்து நம்ம நினைக்கிறோம் இது வெஸ்டர்ன் கல்ச்சர்லேருந்து வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு, ஏன்னா செயிண்ட் வேலண்டைன் அப்படிங்கிறவங்களுக்காக தான் இந்த டே, இந்த வேலண்டைன்ஸ் டேன்னு வந்தது. நம்ம அதை காதலர் தினமாக மாற்றிட்டோம். ஸோ ஒரிஜினலாக வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய புராணங்கள்லாம் பார்த்திங்கன்னா சிவபெருமானும் பார்வதியும் காமனாகவும் தாய, அதாவது அம்பாள் வந்து சிவபெருமான் மேலே இருந்த அந்த காதல், அந்த ஈர்ப்பு, அப்போது கரும்புனால் அந்த வில்லு செஞ்சு காமன் அப்படிங்கிற ஒரு சிருஷ்டி வந்து ஏற்படுத்தினார் சிவபெருமான். அந்த காமத்துக்காக ஒரு மனிதனுக்கு வந்து உணர்வுகள் எல்லாமே இருக்கும் இல்லையா, அப்போ ஒரு அதை வந்து இங்கிலீஷில் என்ன பண்ணாங்கன்னா கியூபிட் அப்படின்னு ஒரு கேரக்டர் சொல்லுவாங்க. அந்த கியூபிட் வந்து அவனோட ஆரோவை யார் மேலே போடுறானோ அவங்களுக்கு, அவங்க ரெண்டு பேர்த்துக்கும் காதல் வரும்னு. ஸோ நீங்கள் எல்லாம் ஷேக்ஸ்பியரோட பிளேஸ் படிச்சிருந்தீங்கன்னா அந்த கியூபிட் பற்றி தெரியும். ஸோ கியூபிட்ஸ் ஆரோ அப்படின்னே சொல்கிறது. ஸோ அந்த அந்த அம்பு வந்து அந்த கியூபிடுங்கிற அந்த ஏஞ்சல் வந்து யார் மேலே போடுறாங்கன்னா அவங்க ரெண்டு பேருக்கும் காதல் ஆகிடும் அப்படின்னு சொல்லி நம்ம வந்து எப்படி சொல்கிறோம், நம்மளுடைய புராணத்தில் வந்து இதை காமன் அப்படிங்கிற ஒருத்தர் காமனை வந்து எரித்தார் சிவபெருமான் அப்படிங்கிறது இருக்கு இல்லையா. நாயன்மார்களால் பாடல் பெற்ற ஸ்தலங்களில் இந்த காமனுக்கும் அந்த ரம்பைக்கும், அதாவது இவங்க ரெண்டு பேருக்கும் வந்து ஒரு மோட்சம் கொடுத்த ஆலயங்கள் எல்லாமே இருக்குது. கும்பகோணம் சைடில் வந்து பார்த்திங்கன்னா நாயன்மார்களால் பாடல் பெற்ற ஸ்தலங்கள். ஸோ இந்த வேலண்டைன்ஸ் டேங்கிறது நம்ம இன்றைக்கி ஒரு இங்கிலீஷ் வார்த்தையை வைத்து கொண்டாடுகிறோமே தவிர நமக்கு வந்து நம்மளுடைய யுகங்கள் இது கலியுகம். ஸோ இதற்கு முன்னாடி இருந்த யுகங்கள்லாம் பார்த்திங்கன்னா இந்த வேலண்டைன்ஸ் டே காதலர் தினம் அப்படிங்கிறது அன்றைக்கி வேறு விதமாக வந்து கொண்டாடிட்டு தான் இருந்திருக்காங்க. ஸோ காலத்திற்கு ஏற்றாற் போல் நம்மளும் வந்து நிறையா நம்மளை மாற்றிக்கிட்டோம். இது எல்லாமே வந்து வேதங்களில் சொல்லியிருக்கு, எப்படி வந்து நம்மளுடைய அன்பையும் காதலையும் எப்படி வந்து வெளிப்படுத்துவது அப்படிங்கிறது அது மந்திரங்கள் மூலமாக இருக்குது. இப்போ நம்ம எல்லோரும் நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க சுயம்வரா பார்வதி மந்திரம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அது அந்த மந்திரம் எப்படி அப்படின்னு சொன்னால், யாரை நினச்சி நம்ம அந்த மந்திரம் ஜபிச்சுக்கிட்டே இருக்கோமோ அவங்க வந்து நம்ம பக்கத்தில் வந்து அவங்க வசியமாவாங்க. இது யார் பண்ணால், பார்வதி தேவி சிவபெருமானை நினைத்து இந்த சுயம்வரா பார்வதி அப்படிங்கிற இந்த மந்திரத்தை அவள் ஜெபிச்சு 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 ஈசன் வந்து தன் பக்கத்தில் காதலாக இருக்கணும்னு சொல்லி பார்வதி தேவி வசியம் பண்ணிண்டா. அப்போது இறைவன் இருந்த காலத்திலேயே இதெல்லாமே இருந்திருக்கு. தெய்வங்களே வந்து மந்திரங்களையெல்லாம் வச்சு தன்னுடைய கணவன் தன்னைக்கிட்ட வசமாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு, அண்ட் தேவி வந்து எப்பெல்லாம் வந்து பூலோகத்திற்கு வந்து தபஸ் பண்ணாலோ இறைவனை விட்டு பிரிந்து இருக்க முடியாமல் அவள் இந்த மாதிரி சீக்கிரம் ஒன்று சேரணும் அப்படிங்கிறதுக்காக. ஸோ ஒரு ஆணும் பெண்ணும் ஒரு காதல் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து உலகத்தில் வந்து தவறே கிடையாது. இப்போ யாராவது லவ் மேரேஜ், ஐயோ லவ் மேரேஜ் ஆனுவாங்க, லவ் மேரேஜில் தப்பே கிடையாது. ஆனால் அந்த காதலை வந்து கொச்சப்படுத்தக்கூடாது. அந்த காதலுக்கும் காமத்துக்கும் அந்த என்ன வித்தியாசம் அப்படிங்கிறது தெரியணும். அதில் தான் இன்றைக்கி நம்ம நிறைய தப்பு பண்ணிடுறோம். காதல்னா என்ன, காமம்னா என்ன அப்படிங்கிறது தெரியாமல் நம்ம வந்து இந்த வேலண்டைன்ஸ் டேக்கு ஒரு லவ்வரோட போகிறோம், வெளியில் இருக்கிறோம், அடுத்த வருஷம் இன்னொருத்தவங்களோட போகிறாங்க. இன்றைக்கி இருக்கக்கூடிய லவ்வர்ஸ் டே எல்லாமே அப்படி தான் கொண்டாடுறாங்க. ஸோ லவ்வர்ஸ் டே அப்படிங்கிறது வருஷ வருஷம் உங்களுடைய வேலண்டைனை மாற்றுறதெல்லாம் கிடையாது. உங்களுக்கு உங்கள் ஹஸ்பண்டும் உங்களுடைய வேலண்டைன் தான், உங்கள் ஒய்ஃப் உங்களுடைய வேலண்டைன் தான். ஸோ நீங்கள் வந்து திருமணமாகி 70 வருடம் ஆகுது, நான் வந்து இத்தனை வருடம் என் மனைவியோடு இருந்தேன்னா தாராளமாக நீங்களும் வந்து ஒரு வேலண்டைன்ஸ் டேயே கொண்டாடுங்க. ஏன்னா நீங்கள் தான் நிஜமாகவே கொண்டாடணும். இத்தனை வருஷம் ஒரே வேலண்டைனோடு இருந்து சந்தோஷமாக நீங்கள் இருக்கீங்க அப்படிங்கிறது வருங்கால சந்ததிக்கெலாம் தெரியணும் அப்படிங்கிறது. ஸோ காதலர் தினம், இப்போ நீங்கள் காதலிச்சுட்டு இருக்கீங்க, இந்த வேலண்டைன்ஸ் டே அன்றைக்கி என்ன பண்ணலாம், அதுவும் இந்த தடவை அது பிரதோஷம் அன்றைக்கி வருது அண்ட் திங்கக்கிழமை அண்ட் புனர்பூசம் பூசம் சேரக்கூடிய ஒரு நாள் அண்ட் அன்றைக்கி முகூர்த்த நாளும் கூட. ஸோ ரொம்ப ரொம்ப ஒரு விசேஷமான ஒரு நாளில் இந்த தடவை வேலண்டைன்ஸ் டே வருது. நிறைய பேருக்கு மனசில் இருக்கும், சார் இவனை நம்ம கல்யாணம் பண்ணிக்கலாமே, இவன் வந்து நம்ம ப்ரொப்போஸ் பண்ணால் சொல்லவே மாட்டேங்கிறான், சரின்னே சொல்ல மாட்டேங்கிறான் அப்படியெல்லாம் இருக்கும்.
அந்த மாதிரி ஒரு மனசுலேயே ஒரு ஆசையை வச்சுட்டு வெளியில் வந்து எப்போ இந்த கல்யாணம் நடக்குமா நடக்காதான்லாம் இருப்பீங்கல்ல, அன்றைய தினத்தில் சிவபெருமான் பார்வதிக்கு மாலை வாங்கி கொடுத்து உங்களை அந்த கலர் இருக்குது, இந்த கலர் தான் நம்ம கொடுக்கணும் அப்படிங்கிறது இருக்குது. ஸோ எப்பொழுதுமே உங்களுடைய லவ் ப்ரப்போசலில் நீங்கள் பார்த்துருப்பீங்க, ஜென்ரலாக வந்து அந்த ரோஸ் கொடுத்து தான் வந்து அந்த ப்ரப்போசல்ஸ் எல்லாமே வந்து பண்ணுவாங்க. ஸோ எல்லோ கலர் அப்படிங்கிறது வந்து ரொம்ப ஒரு முக்கியமான கலர் இந்த காதலில் வந்துட்டு. எப்படி வந்து சிகப்பு நம்ம சொல்கிறோமோ எல்லோ வந்து ரொம்ப ஒரு முக்கியமான கலர். அதனால் இறைவனுக்கும் இறைவிக்கும் நல்ல ஒரு மஞ்சள் நிறத்தில் இருக்கக்கூடிய புஷ்பங்களை கொடுத்து சுவாமிக்கு நல்லா வேண்டிட்டு, ரொம்ப அவங்களுக்கு தேவிக்கு வந்து ரொம்ப பிடிச்சது அப்படின்னு பார்த்தீங்கன்னா மஞ்சள் நிறத்தில் இருக்கக்கூடிய அந்த செண்பகப்பூ அப்படின்னு சொல்லக்கூடியது, அது மஞ்சள் நிறத்தில் தான் இருக்கும், அது அவ்வளோ வாசனையாக இருக்கும். அதனால் அம்பாளுக்கு அந்த பூ கொடுங்க, சுவாமிக்கு வந்து வில்வம் கொடுங்க, நல்லா பிரார்த்தனை பண்ணிவிட்டு நீங்கள் வந்து அபிஷேகம் பண்ணலாம், அர்ச்சனை பண்ணலாம், எது வேணாலும் பண்ணலாம். அண்ட் ஒரு சில கோவில்கள் இருக்குது, எனக்கு தெரிஞ்சு இங்கே திருவல்லிக்கேணியில் ஒரு ஈஸ்வரன் கோவில், அந்த கோவில் பேரே காம கலா காமேஸ்வரி கோவில் தான். அது ரொம்ப ஒரு சின்ன கோவில், ஆனால் ரொம்ப பிராச்சீனமான பழைய காலத்து கோவில், ஹெச்ஆர்என்சியில் தான் இருக்குது அந்த கோவிலும். ஸோ காம கலா காமேஸ்வரி அந்த இடத்துல காமனுக்கு காட்சி கொடுத்து காம கலா காமேஸ்வரி கோவில், அது பேர் ஈஸ்வரனும் அம்பாலும் இருக்காங்க அங்கே. அண்ட் ரொம்ப நீங்கள் திருமணம் ஆகலை இல்லை வந்து உங்களுக்கு வந்து இந்த லவ்வர்ஸ் இதில் பிரிஞ்சிட்டாங்க, ஒரு 4 வருஷம் லவ் பண்ணி சண்டை போட்டு பிரிஞ்சிட்டாங்க, அந்த காம கலா காமேஸ்வரி கோவில் தாராளமாக போய் ஈஸ்வரனையும் தேவியும் நீங்கள் மானசீகமாக பிரார்த்தனை பண்ணலாம், மாலை சாத்தி அர்ச்சனை பண்ணலாம், இல்லை கல்யாணம் ஆகிடுச்சுன்னா நாங்கள் வந்து இங்கே அபிஷேகம் பண்ணுறோன்னு வேண்டிக்கலாம். இதுக்கெல்லாம் பேர் பிரார்த்தனைன்னு பேர். ஸோ அந்த கோவில் வந்து பிரார்த்தனை ஸ்தலம், பரிகார ஸ்தலம்ங்கிறது வேறு, திருமணம் சேரி பரிகார ஸ்தலம், கல்யாணம் ஆகணும்னு சொல்லி போய் பரிகாரம் பண்ணுறது. இந்த காமகலா காமேஸ்வரி கோவில் வந்து பிரார்த்தனை ஸ்தலம், நினச்சவனையே கல்யாணம் பண்ணிக்கணும் அப்படின்னு பிரார்த்தனை பண்ணிக்கிறது. அதனால் கோயிலுக்கு போயிட்டு சாமி கும்பிட்டு பிரார்த்தனை பண்ணிக்கலாம். இந்த வேலண்டைன்ஸ் டே நிறைய கணவன் மனைவி வந்து பார்த்திங்கன்னா திருமணமாகி நிறைய வருடங்கள் ஆனாலும் கூட வீட்டுக்குள்ளேயே ஒரு கசப்பு இருந்துக்கிட்டே இருக்கும். காத்தால் பார்த்தா ஐயோ உங்களை பார்க்கணுமா, ஐயோப்பா வெளில போயிட்டாங்களா, ஐயோப்பா சந்தோஷம் இன்னைக்கு உங்களை பார்க்க மாட்டோம் இப்படிலாம் சொல்கிற குடும்பங்கள் நிறையா இருக்குது. ஸோ அவங்களும் மனசுக்குள்ள ஆசைகள் 1000 இருக்கும், ஆனால் அதை நடைமுறையெல்லாம் அதை பண்ண முடியாது. அவங்க கூட இந்த காமகலா காமேஸ்வரியை மானசீகமாக நீங்கள் நினைத்து கொள்ளுங்கள், எங்கே வேணாலும் இருங்க, ஆனால் மனசில் நினைக்கிறச்சே வேலண்டைன்ஸ் டே அன்னைக்கு காம கலா காமேஸ்வரி இவங்கள மனசில் பிரார்த்தனை பண்ணி, நாங்கள் கணவன் மனைவி ஒரு 100 ஆண்டு நாங்கள் நல்லா இருக்கணும், என் ஹஸ்பண்ட் வந்து ரொம்ப ரொமான்டிக்காக இருக்கணும் அப்படியெல்லாம் நினச்சி நீங்கள் வேண்டிக்கோங்க. அண்ட் ஜென்ரலி லவ்வர்ஸ்க்கு வந்து ஒரு டிப் சொல்கிறேன், ராதா கிருஷ்ணா மாதிரி ஒரு லவ்வர்ஸை நீங்கள் உலகத்தில் பார்க்கவே முடியாது, ஆனால் அவங்க ரெண்டு பேரும் கல்யாணம் பண்ணிக்கவே இல்லை. ஸோ மனசில் வந்து காதலை சுமந்து வேற ஒருத்தருங்களை திருமணம் செஞ்சு வாழ்கிற நிறைய வேலண்டைன்ஸ் இருக்காங்க ராதா கிருஷ்ணா மாதிரி. ஸோ ராதா கிருஷ்ணா, ஏன்னா கிருஷ்ணர் வந்து கல்யாணம் பண்ணின்றது சத்யபாமாவையும் ருக்மணியும் தான், ராதையை வந்து மனசுலே தான் நினச்சிருந்தார், அவர் கல்யாணம் பண்ணிக்கலையன்ற ஏக்கம் கடைசி வரைக்கும் இருந்தது கிருஷ்ணருக்கு. ஸோ ராதா கிருஷ்ணா மாதிரி எத்தனையோ பேர் வாழ்ந்துக்கிட்டு இருப்பீங்க, அவங்களும் கண்டிப்பாக உங்களுடைய நினைவில் வந்து வேலண்டைன்ஸ் டேயை கொண்டாடலாம் இல்லையா. ஸோ அவங்கெல்லாம் ராதாகிருஷ்ணாக்காக நீங்கள் கோயிலுக்கு போயிட்டு சாமி கும்பிட்டு, ராதாகிருஷ்ணன் எப்போவுமே ஒரு ஊஞ்சலில் வந்து ரொம்ப உல்லாசமாக இருக்கிற மாதிரியான ஒரு பிக்சர் வந்து நம்ம பார்த்துருக்கலாம் நிறைய இடங்களில். நிறைய பேர் ராதாகிருஷ்ணாக்கு கல்யாணம் பண்ணி வைப்பாங்க, நிஜத்தில் ராதாகிருஷ்ணா கல்யாணம் பண்ணிட்டாங்களோ இல்லையோ, நம்ம நிறைய ராதாகிருஷ்ணா கல்யாணம் பண்ணி ஒரு மனசில் ஒரு சந்தோஷம்தான். ஸோ வீடுகள்லேயே அந்த மாதிரி நம்ம ராதாகிருஷ்ணா கல்யாணம் பண்ணலாம், அந்த மாதிரி சௌகரியங்கள் இருக்கிறவங்களும் அந்த மாதிரி கல்யாணங்களில் போய் கலந்து கொள்ளலாம். இந்த வேலண்டைன்ஸ் டேக்கு எல்லாருமே, திருமணமானவங்க, திருமணம் ஆகாதவங்க, திருமணம் ஆக போகிறவங்க எல்லாருக்கும் ஹாப்பி வேலண்டைன்ஸ் டே. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஆன்மீகம் பரிகாரம் சேனலுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.